பரபரப்பு செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. சமீபத்தில் தமிழகத்தில் கோரதாண்டவம் புரிந்த கஜா புயல் காரணமாக டெல்டா பகுதியில் உள்ள பல நகரங்களும் கிராமங்களும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி உள்ளன. இதில் உள்ள மிகப்பெரிய சோகம் என்னவென்றால், அங்குள்ள தொலைத்தொடர்பு வசதிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதால் தமது ஊர்களும் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை வெளியுலகிற்கு தெரிவிக்க முடியாமல் அங்குள்ள மக்கள் துயரம் அனுபவிக்கின்றார்கள். துயர காலத்தில் ஓடோடி சென்று உதவி செய்ய ஏராளமான நல்ல உள்ளங்கள் இருந்தும் எங்கு சென்று உதவி செய்வதென்று தெரியாமல் பலர் உள்ளார்கள். பரபரப்பு மீடியாவிற்கு சுமார் 120,000 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றார்கள். இவர்களில் கணிசமான எண்ணிக்கையினர் இந்தியாவில் இருக்கின்றார்கள். நாம் இந்தியாவிற்கு வெளியே இருப்பதால் எம்மால் நேரடியாக எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில், ஏதோ எம்மால் முடிந்த உதவியாக எந்தெந்த ஊர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன, எந்த ஊருக்கு என்ன தேவை என்ற சில விவரங்களை எமது நேயர்களுக்கு எடுத்து வருகின்றோம். அந்த வகையில் பாதிப்புக்குள்ளாகியுள்ள பட்டுக்கோட்டையும் அதை சுற்றியுள்ள பகுதி பற்றியும் இந்த காணொளியில் சில விஷயங்கள் கூறப்படுகின்றது. பாருங்கள். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட காவிரி டெல்டா மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஊர் வந்து பட்டுக்கோட்டை. அந்த ஊரே இன்னைக்கு வந்து ஒரு 500,000 மரத்துக்கு மேலே கீழே விழுந்து அங்கே உள்ள மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இந்த புயலால் பாதிக்கப்பட்டு தன்னோட உடைமை உரிமையெல்லாம் இழந்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இது பட்டுக்கோட்டை மட்டும் இல்லை, அந்த டெல்டாவை சுற்றி இருக்கிற ஒரத்தநாடு, பேராவூரணி, அதிராம்பட்டினம், தம்பிக்கோட்டை, ஸோ எல்லா ஊருமே, பழஞ்சூர், ஸோ எல்லா கிராமமுமே இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 54 ஊர் அங்கே வந்து வாஷ் அவுட்டாக ஒன்றுமே இல்லாத ஒரு அபாயகரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அங்கே உள்ள மரம் ஃபுல்லாக எல்லா தென்னை மரங்களும், அது எங்களோட வாழ்வாதாரமே அங்கே இருக்கிற தென்னை மரங்கள் தான். இன்றைக்கி அந்த தென்னை மரங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே. பெத்த புள்ளையை நம்புறதை விட தென்னை மரத்தை தான் ஒருபடி அதிகமாக நம்புவாங்க. ஏன்னா ஃபுல்லாக கஞ்சி ஊற்றாமல் போயிட்டால் கூட அந்த தென்னை மரம் என்றைக்குமே கஞ்சி ஊற்றும் அப்படிங்கிறது அங்கே உள்ள எங்கள் சொந்த பந்தங்களோட நம்பிக்கையே அதுதான். அப்படிப்பட்ட தென்னையெல்லாம் அழிஞ்சு இன்னைக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. எதுக்கு இந்த பதிவு, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எல்லா நியூஸ் சேனல்ஸ், ப்ரெஸ் ரிப்போர்ட் எல்லாமே வேதாரணையம், திருவாரூர், நாகப்பட்டினம் தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. ஸோ பட்டுக்கோட்டையை சுற்றி ஒரு 54 கிராமம் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்குன்றது இன்னும் யாருக்குமே சரியாக போய் சேரலை. 2 நாளாக யாரையுமே அங்கே ரீச் பண்ண முடியல. காலையில் ஃபோன் பண்ண எல்லாரும் நம்ம ஊர் யாருக்குமே தெரில, அங்கே எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. அதுக்காக தான் குறிப்பாக இந்த பதிவு. ஸோ இங்கே இருக்க ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாமே இதை அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நண்பர்கள் எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஊரே அங்கே ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்குது. ஸோ இதை கொண்டு போகணும். இங்கே சென்னையில் வருதா புயல் வந்திருக்கப்ப எல்லா பணியும் விறுவிறுன்னு 1 வீக்கில் எல்லாத்தையும் சரி பண்ண இந்த சென்னையில் இருக்க நம்ம கவர்மெண்ட் வந்து ஊர் சைடையும் போய் கொஞ்சம் பார்த்து அந்த விஷயங்களை கொஞ்சம் எல்லாமே ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன், வேண்டிக்கிறேன். ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இன்றைக்கி அங்கே உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இதுலேருந்து அவங்க மீண்டு வந்து தன்னோட வாழ்வாதாரம், எவ்வளோ கால்நடைகள் இறந்து போயிருச்சு, ஒரு 7-8 உசுர் போயிருச்சு. செவக்கொள்ளன்னு ஒரு கிராமத்தில் கால்நடைகள் இறந்துருச்சு. அங்கே தொலைபேசி, மின் இணைப்பு எதுவுமே இல்லை. ஊருக்கு வரவங்க சாப்பாடு மெழுகுவத்தி கொண்டு வர மாதிரி ஒரு பெரிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஊருக்கே சோறு போட்ட ஊர் இன்றைக்கி அதோட நிலைமை இப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை அரசோட கவனத்தை கொண்டு போயிட்டு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்துக்கு உடனே உதவி பண்ணணும்னு சொல்லி இதுலேருந்து மக்களை மீண்டு வர முடிந்தவரை இந்த காணொளியை உங்கள் நண்பர்களும் பார்க்குமாறு பகிர்ந்து கொள்ளுங்கள்.